ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஆக்கிஸ்பெரியில் இருக்கோம். இது வந்து ஒன்டாரியோ ஸ்டேட்டு. இப்போ நாங்கள் வந்து ஒட்டாவா போயிட்டுருக்கோம். ஒட்டாவான்றது வந்து இங்கேருந்து 100 கிலோமீட்டர். அங்கே வந்து ஒரு ஃபால்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு நான் அவங்ககிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். நானும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்படியே வந்து ட்ரைவ் த்ரூவில் வந்து பர்கர் கிங்கில் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அதில் காலி பண்ணியாச்சு. ஸோ பர்கர் கிங்கில் வந்து கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே ட்ரைவ் த்ரூவில் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ நான் அங்கே போயிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃபாக தான் வந்து பெட்ரோல் போட்டுக்கணும். ஸோ நம்ம கார்டை போட்டு நம்ம வந்து பெட்ரோல் போட்டுக்க வேண்டியதான், அந்த மாதிரி சிஸ்டம் தான் இங்கே. ஸோ குழந்தைங்க வந்து தூங்கிட்டாங்க. கொஞ்சமாக ஃப்ரைஸ் சாப்பிட்டாங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டு ஸ்ட்ராபெரி ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதை குடிச்சிட்டு அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டாங்க. அங்கே மோஸ்ட்டாக இன்னும் 1 ஹவர் கேஞ்சிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்துட்டு ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம், ஒட்டாவாவில் இருக்கிற ஃபால்ஸு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தா ஒட்டாவா வந்து கனடாவோட கேபிட்டல். ஸோ இங்கே வந்துட்டு இந்த எல்லா எம்பசிஸ் எல்லாம் இங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா நேஷ்னல் கவுன்சில், அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஃப்ரான்ஸோட எம்பசி இது. ஸோ நாங்கள் வந்து ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம், இப்போ தான் உள்ளே போயிட்டுருக்கோம். தெரியுதா அங்கே தண்ணி, அந்த வியூ உங்களுக்கு தெரியுதா? ஸோ வந்துட்டு உள்ளே போகிறோம். இப்போ தான் எதாவது கார் பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பாத்வே, இது வழியாக நடந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் நடந்து வந்துகிட்டே இருந்தோம். வந்துகிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு போர்டை பார்த்தோம், பாருங்கள், ஃபால்ஸ் அப்படின்னு என்ட்ரன்ஸு, அவ்வளோதான். ஸோ அது உள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் நான் காட்டுறேன். இன்னும் ஒரு 2 அடியில் நான் பார்த்துட்டேன், ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு. உங்களுக்கும் அது காட்டுறேன் எப்படி நார்மலாக நடந்து போனீங்கன்னா. வா, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ கிட்டேயே நம்மளுக்கு வந்து அந்த வியூ இருக்குது பாருங்கள். வா, அவ்வளோ பெரிய ஃபால்ஸு, சூப்பரான வியூ. நாங்கள் நடந்து வந்துகிட்டே இருந்தோம், ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து இதை பார்த்துட்டோம். கிரேவ், அவங்களோட பணம் வந்து சமாதி கூட போகலை, ஏன்னா அது தேடி கண்டு கூட பிடிக்க முடியல அப்படின்ற ஒரு அடையாளத்துக்காக தான் இதை வந்து இங்கே வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற ஆம்பியன்ஸை பாருங்கள், எதுக்கு வந்து நெருப்பு வந்து நடுவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர், அதனால் வந்துட்டு ஒரு வார்முக்காக. நாங்கள் வந்து அங்கே தான் சாப்பிட்லான்னு பார்த்தோம், ஆனால் வந்துட்டு ரொம்ப குளிராக இருந்ததா, குழந்தைங்கள ரொம்ப நேரம் அங்கே வச்சுட்டு இருக்க முடியாது, அதனால் வந்துட்டு ஒரு க்ளோஸ்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டாக அப்படி பார்த்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சை போனோம். தஞ்சையில் போய் சாப்பிட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து சும்மா ஒரு ரவுண்ட் போகலாம், சும்மா டவுன் டவுனை வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. உண்மையாகவே அவ்வளோ அழகான ஒரு ஊர் இது. எல்லாருமே வந்து கண்டிப்பாக கனடாவில் இருந்தீங்கன்னா ஒட்டாவா வந்து கண்டிப்பாக ஸ்டே பண்ணணும். ஒரு 1 or 2 days இருந்து ஸ்டே பண்ணிவிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா அது வேறு லெவலாக இருக்கும். உண்மையாகவே வந்து நாங்கள் வந்து அவ்வளோவா பிளான் பண்ணலை, ஜஸ்ட் வந்து அந்த ஃபால்ஸ்க்காக தான் வந்தோம். ஒரு லாங் டிரைவ் போகணும் போல் இருந்தது, ரொம்ப நாள் ஆச்சு லாங் டிரைவ் போய். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு லாங் டிரைவ் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்துட்டு இந்த டவுன் டவுனை பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்குள்ளே அப்படியே அந்த ஃபால்ஸை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் வந்தோம். பட் வந்துட்டு ஆக்சுவலாக நாங்கள் ஃபால்ஸ்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தோம், பட் ரொம்ப குளிராக இருந்ததுனால ரிஸ்க் எடுக்கக்கூடாது இல்லையா, குழந்தைங்க ரொம்ப சேஃபாக இருக்கணும், மெயினாக நம்மளுக்கு அதுதான். ஒட்டாவா வந்து கனடாவோட கேபிட்டல்.
ஸோ இங்கே தான் வந்து எல்லா எம்பசிஸ் நேஷ்னல் கவுன்சில் அதுக்கப்புறம் பார்லிமெண்ட், நம்ம ஊரில் எப்படி டெல்லி மாதிரி இது கேபிட்டல், இங்கே தான் வந்து பார்லிமெண்ட் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ வந்துட்டு கெனடியன் எம்பசி, அமெரிக்கன் எம்பசி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரான்ஸு, நாங்கள் இந்த ஒரே ஒரு தெருவிலேயே வந்து அவ்வளோ எம்பசிஸ் இருந்தது. இங்கே வந்து ஆர்கிடெக்சர்லாம் உண்மையாகவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த எல்லா பில்டிங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 100 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற பில்டிங்ஸ், எல்லாமே வந்து ராக்ல கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே சர்ச் கூட அவ்வளோ ஃபேமஸான சர்ச் இங்கே ஒட்டாவாவில் இருக்கிற சர்ச்சு, ஏன்னா இது ஒரு மெயின் கேபிட்டல் இல்லையா. ஸோ வந்துட்டு அவ்வளோ அழகான ஒரு சர்ச் அது. ஸோ நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அந்த ஃபீல் மிஸ் பண்ணுற மாதிரி தோணும். ஸோ வந்துட்டு வீட்லேயே நம்ம எல்லாமே செஞ்சாலுமே என்ன ஆகும்னா, வீட்டு பக்கத்தில் இருக்கிறது வந்து பீஸா பர்கர் இந்த மாதிரி ஐட்டம் தான். ஸோ வந்துட்டு நாங்கள் எப்போவுமே வந்து அதை தான் சாப்பிட்டுருக்கிறதுனால, நம்ம இந்த மாதிரி லாங் ட்ரைவ் போனோம்னா இந்த மாதிரி ஏதாவது இந்தியன் ரெஸ்டாரண்ட் பார்த்தோன்னா சாப்பிட்டுடலாம் அப்படின்னு தோணும். ஸோ அப்படியே வந்துட்டு சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்படி தான் எங்களோட டே போச்சு ஃப்ரெண்ட்ஸ்.